நாம இன்னைக்கு பார்க்க போற கதை வெக்கம் இல்லாத மகை கழுகு. ஒரு காலத்துல ஒரு காட்டுல அந்த காட்டுல டுனி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. டுனிக்கு மனநில பாதிக்கப்பட்ட பொண்ணு வாணியும் இருந்தா. அது எப்பவுமே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ராரா ரக்கம்மா ராரா ரக்கம்மா இக்கசக்கா இக்கசக்கா இக்கசக்கா. ஆனா பாவம் துணி குருவிக்கும் புஜ்ஜி குருவிக்கும் காட்டுல வீடு கிடையாது. எப்படியாவது ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி துணி குருவி முடிவு பண்ணுச்சு. அதனால ஒரு நல்ல இடத்தை தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ வரப்போறது மழை காலம், எங்களுக்குன்னு ஒரு கூடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படியாச்சும் ஒரு நல்ல மரமா பார்த்து அதுல ஒரு நல்ல கூட்ட கட்டணும். அப்படி துணி குருவி மரங்களை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது துணி குருவிக்கு ஒரு பெரிய பப்பாளி மரம் கிடைச்சது. அட இந்த பப்பாளி மரம் மத்த பப்பாளி மரங்களை விட ரொம்ப பெருசாவே இருக்கே, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பறவைங்க அதுலயே கூடு கட்டியிருக்கு. சீக்கிரமா அந்த பப்பாளி மரத்துக்கிட்ட போய் கொஞ்சம் இடம் கொடுன்னு கேட்கணும். இங்க இங்க பாருங்க பப்பாளி மரமே, நீங்க நான் கூடு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா? அப்படி துணை குருவி பப்பாளி மரத்துக்கிட்ட கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அட யாருப்பா நீங்கெல்லாம், எங்கிருந்து வரீங்க? இங்கெல்லாம் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது. இங்க மிச்சம் இருக்கிற இடத்த என் தங்கச்சிக்கு கொடுக்குற அப்படின்னு இந்த பப்பாளி மரம் என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த சிச்சிக்காக்காவோட தங்கச்சிக்கு மிச்சம் இருக்கிற இடத்த கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதனால உனக்கு இடத்த கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால துணி குருவி அங்கிருந்து போயிடுச்சு. அம்மா என்னம்மா இந்த மழை நிக்காம இப்படி பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்படி ராத்திரி முழுக்க நம்ம நனைஞ்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்மளுக்கு ஜுரம் கண்டிப்பா வந்துடும். ஹாய் சில்லி, அவுட் டு ஸ்லீப் 8 hours, இன் 4 hours, நோ 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 2 hours இன்க்ளூட் ரெயின் ஆல்சோ. அப்படி மனநல பாதிக்கப்பட்ட குழந்தை கத்திக்கிட்டு இருந்துச்சு. துணி குருவி ஒரு வானலை எடுத்துட்டு வந்து நைட்டு பூரா பொண்ணுக்கு தண்ணி படாம பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத அங்கேயே இருந்த பப்பாளி மரமும் கவனிச்சது. இங்க பாரு துணி, இங்க வா. என்னன்னு சொல்லுங்க பப்பாளி மரமே. நைட்டு பூரா நீ மலையில நினைஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஆமாங்க, எங்க போய் கேட்டாலும் எனக்கு கூடு கட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் கூட யாரும் தரமாட்டாங்க. அம்மா இந்த பப்பாளி மரம் அங்கிள் கூட நமக்கு இடமே கொடுக்கல இல்லம்மா. சாரி பப்பாளி மரமே, என் பொண்ணு கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவ. சரி சரி பரவாயில்ல, சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ என்னோட மரத்துல கூட்ட கட்டிக்கோ, மிச்சம் இருக்கிற இடத்த வேணும்னா சிச்சிக்காக்காவோட தங்கச்சிக்கு இடத்த கொடுக்குற. உங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. ஐ ஜாலி, ரொம்ப ரொம்ப ஜாலி, இந்த பப்பாயா அங்கிள் நம்மளுக்கு இடம் கொடுத்துட்டாரு. ஐயோ பாப்பா வாணி இங்க பாருமா, கிச்சு கிச்சு மூட்டாத. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது துணி குருவி அந்த மரத்துல கூட்ட கட்டிடுச்சு. சிச்சி காக்காவோட தங்கச்சியான சிட்டி காக்கா அங்க வந்துச்சு. அட உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த மரம் என்னதுன்னு சொன்னா கூட நீ கேட்காம அதுல கூடு கட்டிருக்கியா? அது அது வந்து என்ன கூடு கட்டிக்க சொல்லி இந்த பப்பாளி மரக்காரர் தான் சொன்னாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த மொத்த மரமும் வேணும். அது எப்படி நடக்கும், துணிக்கு ஒரு சின்ன குருவியோ இருக்கு, அவங்களும் உங்க கூட சேர்ந்து தான் இருப்பாங்க. எனக்கு இந்த துணி கூட இருக்க விருப்பம் இல்ல. இந்த இடம் யாருக்கும் சொந்த கிடையாது, மரம் நானே எதுவுமே சொல்லல, நீ யாரு துணியை இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு. அப்படி பப்பாளி மரம் சிட்டி காக்காவை திட்டி அங்கிருந்து அனுப்பிடுச்சு. ரொம்ப நன்றி பப்பாளி மரக்காரரே. தேங்க்யூ பப்பாளி அங்கிள். ஏய் குறும்புக்கார பொண்ணு, நீ என்ன அப்படி கூப்பிடாத, நீ பைத்திய பைத்தியன்னு கூப்பிட்டு நான் நிஜமாவே பைத்தியம் ஆயிடுவேன் அப்படின்னு தோணுது. இங்க பார்ட்டு நீ உன்னுடைய குழந்தைகிட்ட சேர்ந்துக்கிட்டீங்க, சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம். அந்த ஊருக்கு மகி அப்படிங்கிற கழுகு வந்துச்சு. அந்த மகி கழுகு எல்லா பறவைகளையும் கொண்டு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காட்டுல ஒரு வேட்டைக்காரனும் இருந்தான். எப்படியாவது பண்ணி மகி கழுக நாம தூக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சான். இப்படியே இருக்கும்போது ஒரு நாள், புஜி நீ வீட்டில் விளையாடிக்கிட்டு, நான் வெளியே போய் சாப்பிட விதைகளை எடுத்துட்டு வரேன். நான் எங்கேயும் போக மாட்டேமா, இந்த பப்பாளி மர அங்கிள் கூட நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். பப்பாளி மரக்காரரே கொஞ்சம் என் புஜி குருவியை பார்த்துக்கோங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். சரிம்மா நீ போயிட்டு வா. அப்படி துணி குருவி வெளியே போச்சு. ராரா ரக்கம்மா ராரா ரக்கம்மா இக்கசக்கா இக்கசக்கா இக்கசக்கா.
அந்த சத்தத்தை கேட்டு அங்க மகி கழுகு வந்துச்சு. வந்த உடனே கூட்டுல இருக்கிற புஜி குருவியை அது பார்த்துச்சு. ஆஹா, இன்னைக்கு எனக்கு சின்ன குட்டி குருவி கிடைச்சிருக்கு. இதை இப்பவே சாப்பிட்டுடுற. அப்படி திங்க போன மகி கழுக அந்த மரம் தடுத்துச்சு. இங்க பாரு மகி கழுகு, அந்த புஜி குருவிய நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணனா நான் உன்னை ஒரு வழி ஆக்கிடுவ. அசைய முடியாத ஒரு மரணி நீ என்ன என்ன பண்ணிடுவ? இங்க பாரு கழுகு, அந்த புஜி குருவிய நீ எதுவும் பண்ணாத. அப்படின்னு பப்பாளி மரம் புஜி குருவிய காப்பாத்துற முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள துணி குருவி அங்க வந்துச்சு. உனக்கு தைரியம் இருந்தா என்கிட்ட காட்டு அப்படின்னு துணி குருவி சவால் விட்ட உடனே மகி கழுகுக்கு ரொம்பவும் கோபம் வந்துச்சு. என்னையே மிரட்டுறியா? இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு துணி குருவிய துரத்திக்கிட்டே போச்சு மகி கழுகு. துணி குருவி ரொம்ப புத்திசாலித்தனமா வேட்டைக்கார விரிச்சிருந்த வலை பக்கத்துல கூட்டிட்டு வந்துச்சு. அப்போ மகி கழுக பார்த்த வேட்டைக்கார அம்ப தூக்கி எறிஞ்சான். அந்த அம்பு குறி தவறி துணியோட வயிற்றுல போய் குத்திருச்சு. அதனால துணி குருவி கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுச்சு. அதை பார்த்த அந்த வேட்டைக்காரன் தப்பு நடந்துருச்சுன்னு வருத்தப்பட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட புஜி குருவியும் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சுது. புஜி குருவி அப்படி அழுதுகிட்டு இருந்தாலும் கூட மகி கழுகு பின்னாடியில இருந்து வந்து புஜி குருவிய தூக்கிட்டு போயிடுச்சு. பாவம் மகி கழுகுக்கு புஜி குருவி சாப்பாடா ஆயிடுச்சா? அம்மா கூட சேர்ந்து குழந்தையும் சேர்த்து போயிட்டாளா? அதை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மந்திர தீபாவளி. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல துணி அப்படிங்கிற குருவி இருந்துச்சு. துணியோட புருஷன் பேரு லூசிபுரா. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க. பொண்ணோட பேரு புஜி குருவி. அதே மாதிரி புள்ளையோட பேரு பன்னி குருவி. பாவம் லூசிபுரா கொரோனா வியாதியில இறந்து போச்சு. அன்னையில இருந்து துணி குருவி தான் பசங்க ரெண்டு பேரையுமே கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா இங்க வாங்க. என்ன அம்மா? நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா நான் வெளியே போவேன். சரிங்க அம்மா. அம்மா, நீ தினமும் எங்கம்மா போற? நானு சுத்தி முத்தி இருக்கிறவங்க வீட்டுல வேலை செய்யறதுக்காக நான் போறேன்ப்பா. அம்மா, நீங்க எத்தனை வீட்டுல வேலை பாக்குறீங்க? சுமாரா 4 வீட்டுல வேலை பாக்குறமா. ஐயோ, அப்படியா? அம்மா, நீ அவ்வளவு வீட்டுல வேலை செஞ்சா உனக்கு கஷ்டமா இருக்காதா? கண்டிப்பாப்பா. ஆனா வேலை செய்யலனா நமக்கு காசு எங்க இருந்து வரும்? உங்க அப்பா இருந்தப்போ நம்ம ரொம்ப நல்லா வாழ்ந்தோம். ஆனா உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க வர்றது கூட நிறுத்திட்டாங்க. அப்படின்னா அம்மா, நாங்களும் உனக்கு வேலையில உதவி செய்யறோம்மா. நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க, எனக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க நல்லா சாப்பிட்டு விளையாடுங்க. அப்புறம் அடுத்த வருஷம் நான் உங்களை ஸ்கூல்ல சேர்க்க போறேன். அப்போ நீங்க நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும். சரிங்க அம்மா, நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேப்போம். சரி சரி, இப்போ நீங்க வீட்ல பத்திரமா இருங்க, நானு வெளியே கிளம்புறேன். சரிங்க அம்மா. சரிம்மா, நீ பத்திரமா போயிட்டு வா. எங்க பத்தியெல்லாம் நீ ஒன்னும் யோசிக்காத. தங்கச்சிய நான் பத்திரமா பாத்துக்கறேம்மா. அதுக்கப்புறமா துணிக்குருவி வெளியே போச்சு. துணிக்குருவி அதே காட்டுல இருக்கிற சிச்சு காக்கா அப்புறம் சோட்டுக்கிளியோட வீட்டுல வேலை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க. சோட்டு சோட்டு, என்ன சிச்சு, என்ன ஆச்சு? இன்னைக்கு என்னாச்சு, துணிக்குருவி இன்னும் வரல? நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்கு. இந்த டூனிக்கு வர வர திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவளோட திமிரை எப்படியாச்சும் அடக்கணும். ஆமா ஆமா, ஆனா எப்படி? பண்டிகை வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த டூனியவே எல்லா வேலையும் செய்ய வச்சிடலாம். அதுக்கப்புறமா மாச சம்பளம் தராம அவளை நல்லா அழ வச்சிடலாம். ஆமா 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 சிச்சு, நல்ல ஐடியா கொடுத்துருக்க. நான் கூட அப்படியே செய்யறேன். அப்படி சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் துணிக்கிட்ட நல்ல வேலையை எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறமா ஏமாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க. என்ன டோனி, இவ்ளோ லேட்டாவா வர்றது? உனக்காக எவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? மன்னிச்சிருங்கம்மா, குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, இப்படி நீ லேட்டா வர்றது 4வது முறை. இனிமே லேட்டா வந்தனா வேலையை விட்டே எடுத்துருவேன். ஐயோ வேணாமா, இனிமே எப்பவும் லேட்டா வரமாட்டேன். சரி சரி, உள்ள நிறைய வேலை இருக்கு, போய் வேலையை பாரு. சரிங்க அம்மா. இங்க பாரு, இங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி வை. அப்புறம் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணு. அப்புறம் துணியெல்லாம் தோச்சி காயப்போடு. சரிங்க அம்மா. அப்படி துணி குருவி சிச்சு காக்கா சொன்ன எல்லா வேலையுமே செஞ்சது. பாவம் துணி குருவிக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு.
முதலாளி அம்மா, நீங்க சொன்ன எல்லா வேலையையும் நான் செஞ்சிட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்பனா இப்ப நீ சோட்டி கிளிக்கிட்ட போ. சரிங்க அம்மா. அப்படி துணை குருவி சிச்சு காக்காவோட வீட்டுல வேலையை முடிச்சுட்டு சோட்டி கிளியோட வீட்டுக்கு போச்சு. என்ன, அங்க வேலை மொத்தம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சுமா. சரி, பண்டிகை வரப்போதுல, போய் 10 வகையான பலகாரம் செய்போ. சரிங்க அம்மா. அப்படி துணை குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விதமான பலகாரங்களையும் செஞ்சது. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி 10 வகை பலகாரமும் செஞ்சிட்டேன். அதுக்குள்ள அங்க சிச்சு காக்கா வந்துச்சு. என்ன இது, இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கே. பண்டிகை வருதுல்ல, துணை குருவி கையால பலகாரம் செய்ய சொன்னேன். ஓஹோ, அப்படியா? அம்மா, நீங்க சொன்ன வேலை எல்லாம் செஞ்சிட்டேன். அப்புறம் பண்டிகை வரப்போதுல்ல, ஈ சம்பளத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். ஐயோ துணி, என் புருஷனுக்கு இந்த மாசம் சம்பளமே வரல. அதுக்குதான் உனக்கு அடுத்த மாசம் சம்பளம் தரேன். எதுவும் நினைச்சுக்காத. உனக்கே தெரியும் தானே டூனி, கொஞ்ச நாளாவே அவருக்கு சுத்தமா உடம்ப முடியல. எல்லா பணமும் ஆஸ்பத்திரிக்கே சரியா போயிடுச்சு. அதுக்குதான் அடுத்த மாசம் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன். அப்படி சிச்சு காக்காவும் சோட்டு கிளியும் ரெண்டு பேருமே துணி குருவிக்கு பணம் கொடுக்காம ஏதேதோ சாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் செய்ய முடியாம துணி குருவி வீட்டுக்கு போயிடுச்சு. அம்மா வந்துட்டீங்களா? உனக்காக ரொம்ப நேரமா நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எதுக்குமா? என்னமா எதுக்குன்னு கேக்குற? நாம இன்னைக்கு வெளிய போய் புது துணி, ஸ்வீட்ஸ், பட்டாசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னியாமா? சொன்னேன், ஆனா எனக்கு மாச சம்பளம் இன்னும் கொடுக்கல. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, அப்படி சொல்லாதமா. இந்த வருஷம் இல்லனா பரவாயில்ல, அடுத்த வருஷம் பாத்துக்கலாமா. நீங்க உண்மையாவே ரொம்ப நல்ல பசங்க. என்னையும் என் கஷ்டத்தையும் புரிஞ்சுகிட்டீங்க. நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா. அப்படி புஜ்ஜி குருவியும் பன்னி குருவியும் துணி குருவியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே சில நாட்கள் கழிச்சு தீபாவளி பண்டிகையும் வந்துருச்சு. ஊர்ல எல்லாருமே பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி குருவி பன்னி குருவி மட்டும் அவங்க எல்லாரையும் அப்படியே பாத்துக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி கவலையா இருக்கிற அவங்க முன்னாடி ஒரு பட்டாசு வந்து விழுந்துச்சு. பன்னி, என்ன அது? பட்டாசு மாதிரி இருக்கே. ஐயோ பாமா. பயப்படாதீங்க நண்பர்களே, நான் ஒரு மந்திர பட்டாசு. அட, இந்த பட்டாசு பேசுதே. அப்புறம் மந்திர பாம்புனா என்ன நினைச்சீங்க? என்னால செய்ய முடியாத வேலைன்னு ஒண்ணு இல்ல. நீ எங்க கிட்ட எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? இங்க எல்லாரும் சந்தோஷமா பண்டிகை கொண்டாடுறாங்க, நீங்க மட்டும் கவலையா இருக்கீங்க. அதனாலதான் நான் உங்களுக்காக பரிசா எடுத்துட்டு வந்திருக்க. என்னது, பரிசா? ஆமா, இதோ உங்களுக்காக புது துணி, பட்டாசு, இனிப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. அட, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி பட்டாசு. அப்படி மந்திர பட்டாசு கொடுத்த பரிசை வச்சு துணி குருவி, பன்னி குருவி, புஜ்ஜி குருவி மூணு பேரும் சந்தோஷமா பண்டிகையை கொண்டாடினாங்க.